ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பாருங்க, இது வந்து நேற்று வந்து எனக்கு உடம்பு சரியில்லை, சாப்பாடு சாப்பிடவே முடியல, ரொம்ப ஃபீவர், கால் ரொம்ப வீங்கிக்கிட்டு வலிக்குது, அதனால் என்னால் ஒன்றும் முடியல, ஃபீவர் அதிகமாகிடுச்சு. வீட்டில் யாருமே இல்லை, மாமாவும் கஷ்டப்பட்டு நெஞ்சு வலியோடு வேலைக்கு போனார். அதுக்கப்புறமா என் பையனும் ஸ்கூலுக்கு போயிட்டான் ரீசனுக்கு. அதுக்கப்புறம் நான் ஒரு ஆளாக இருக்கேன், என்னால் முடியவே இல்லை சாப்பிட்றதுக்கு. சாப்பாடு சாப்பிட முடியாமல் அப்படியே படுத்திருந்தேன். இன்றைக்கி காலைல கொஞ்சம் எந்திரிச்சு இந்த சாப்பாடு நைட்டே தண்ணி ஊற்றி வச்சிட்டேன்னா, அதுக்கப்புறம் அந்த பழைய சோறு சாப்பிட்டா இன்னும் ஜூரம் வந்துடும் சொல்லிட்டு அந்த பழைய சோற்றை என்ன பண்ணேன் நான், இந்த மாதிரி மிளகாய், ஜீரகம், மஞ்சப்பொடி எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி இங்கே பாருங்கள், இதுதான் காலையில் ஆனால் இந்த வேலை செஞ்சு வச்சேன். இன்னமும் எனக்கு ஜுரம் பொதிக்குது. நான் எதுவுமே இன்றைக்கி நான் சமைக்கலை. மாமா வந்து வெளியில் தான் போய் வாங்கிட்டு வர போயிருக்காங்க. எப்போ வருவாங்க தெரில. 11 மணி ஆகிடுச்சு. இன்னும் காலிலேருந்து நான் டீ குடித்ததோடு இருக்கிறேன், பசியோடு தான் இருக்கிறேன், ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன். இந்த வீடியோ இப்போ ரீச் ஆக நீங்கள் உதவி பண்ணிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. தயவுசெய்து எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்கள் மக்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்க்காம தள்ளி விட்டுறாங்க. தயவுசெய்து நான் இப்போ என் பிரமிளா குடும்பத்தை நீங்கள் தான் காப்பாற்றணும் மக்களே. பாய் மக்களே, உங்களை நம்பி தான் இருக்கிறேன் நான்.